திருப்பூர் பட்டாம்பூச்சி தொண்டு நிறுவனம் மற்றும் திருப்பூர் பாண்டிய நகர் பள்ளியில் இடைநிலை ஆசிரியர்களாக பணிபுரியும் ஆசிரியர்கள் கார்த்திகேயன், ராஜு கிருஷ்ணன், ரவிச்சந்திரன், ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் இணைந்து மலை கிராம பள்ளிகளை வண்ணமயமாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 50 பள்ளிகளில் வர்ணம் பூசி சேவை செய்து வருகின்றனர். அதேபோல தெங்குர மகாடா அரசு பள்ளியை வர்ணம் தீட்டுவதற்கு 30 கிலோமீட்டர் அடர்ந்த காட்டுப்பகுதியில் பயணித்தனர். இந்த பள்ளியில் உள்ள வகுப்பறைகளுக்கு வர்ணம் தீட்டி அழகுபடுத்தினர். இப்பள்ளி சுவரில் தேசத் தலைவர்களின் ஓவியங்கள், இயற்கை காட்சிகளுடன் அமைந்த விலங்குகள், நீர்வீழ்ச்சி, வகுப்பினுள் காய்கறிகள், பழங்கள், பறவைகள், வகுப்பில் உள்ளே எழுத்துக்கள், வடிவங்கள் போன்ற மாணவர்கள் எளிதில் பார்த்து கற்கும் விதமான பாடம் சார்ந்த படங்கள் வரையப்பட்டது. நுரையீரல், சிறுநீரகம் ஆகியவை எளிதில் பார்த்து தெரியும்படி படங்கள் வரையப்பட்டுள்ளன. தினமும் படித்து ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் வகுப்பறை முழுவதும் ஆங்காங்கே ஆங்கில சொற்கள் எழுதப்பட்டுள்ளன. இதற்காக செலவிடப்பட்ட 50,000 ரூபாயை பட்டாம்பூச்சி நிறுவனம் ஏற்றுக்கொண்டது. மாணவர்கள் இப்படங்களை பார்த்து தாமும் வரையும் மனப்பான்மையும் பள்ளிக்கு விடுப்பு எடுக்காமல் வரும் எண்ணம் உருவாகிறது. மனதைரியம், கல்வியில் ஊக்கம் பெற இதுபோன்ற சேவையை தொடருவதாக பட்டாம்பூச்சி ஒருங்கிணைப்பாளர் சந்தோஷ் தெரிவித்தார். பள்ளியின் விடுமுறை நாட்களில் அரசு பள்ளி ஆசிரியர்களின் சேவைக்கு பாராட்டுகள் குவிகின்றன.